नईटिंगल नर्स हास्टल अंग वेले क्रिस्तवे अधिक सीरियस नोयर कुंब प्रच्ने कार्यंगी जबिते अद सन्ोषम विधा अटे अस्पत्र वेले विरपम मतवर कर्द अोयी विद जबिपार एतना अतिशय विद महिम उ अब इवान आस्पत्र अधिक नोया नोयर वार्ड व्या सीरियसली लिस्ट विधायक अंत लिस्ट पार्ते वो जबिपम अोय पार्त सारीपम विधा कर्तर युक्त क्रिस्तव फेलोशिप अंतर अधिकमार कर्त नाम स्तोत्र आयरतीवरी मदम तिरमण कर्तर उदी कर्त पसत नाम स्तोत्र ना हास्टल विटे तंग सून एपटे पा आयरती आराम आं नान आस्मा व्या मरण तरव कटे सून एप अनेक देव पिछले अधिकम ऊकोड़ जपिता अंदे उड़ मोशमानदा कार्डियो रेस्पिरेटरी अरेस्ट वे से वेंटिलेटर मूल नुरेयीरल इदयमेल वेले सून वर्द ना कोमा स्टेज की ओयार अंत सून एमें आना रिकवर आने पलूरी नान केपन अगर रे नाटे मबड़ा कर्तर अनेक जपत अनेक प्रयास कर्तर इन आयस मबड़ी ना अंद व्या रिकवर आगतान कृप कर्तर तारेम अलगान मगले कर्तर ईवर् मबड़ा वाक सोने अल आरमित अंपा आयरती एणते तिरमण ताली कटे ने फिब्रवरी पदनेटी सुमार पत्र मणि अलव नान उलगते विटे कटे सून एप्टार आना अद एमें पल्स रेट फोर पर् मिनिट नी कार्डियो रेस्पिरेटरी अरेस्ट वो यापक सकतीमें मार्चर वेमेंूरी हस्बंडे ताली चेने कलते चलिए ताली चेने कलटे कणवरीबूर कर्तरीम चल पेकोर जीवन तुरकाल तन वाके मुटिकोर देवनिडम वेंडिकोंडार नान 72 मणिकूर्क मेल वेंटिलेटर ओमा निलैयिल सुय निनैवु इलंदवला काणप्पट्टेन अंद नेरत्तिल हास्पिटल उल्लवर्गल नान इरंदु विट्टदाग टेलीग्राम कुडुक्क सोल्लि ऊरिलेल्लाम टेलीग्राम कुडुत्तु विट्टार्गल आनाल अंद सूळ्निलैयिल अधिकमान मेडिसिन कुपाटमें सून एपटा कणिल वे पी वे वह डाक्टर्स वो अड़ती कटोबाड़ कटद मादी नाड़ेल कटी चड़े मुकड़ डेपाड़ी से कार्यक्रेल्वन इन बाडिये ऊर्क वेन अरेंज पड़ी वेन यार सूनमें रिकवर आने पे सभव
ஆனால் அந்த வேளையிலே நான் என்னுடைய சுய மனதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சியோடு பாட்டு பாடி என் ஒரு காய்ந்த இலை எவ்விதமாய் சுழற்காற்றிலே பறந்து போகுமோ அதே விதமாக நல்ல வேகமாக நான் பாட்டு பாடி கடந்து சென்றேன். ஒரு வாசலை கடந்தேன், ஒருவரும் என்னை ஒன்றும் சொல்லவில்லை. ரெண்டாவது வாசலையும் அதே வேகத்திலே நான் கடந்து சென்றேன், அங்கும் என்னை யாரும் தடுத்து நிறுத்தவில்லை. மூணாவது வாசலை தாண்ட போகும்போது ஒருவர் வந்து என்னை தடுத்து, நீ இப்பொழுது வராதே, இன்னும் கொஞ்ச நாட்கள் இருந்துவிட்டு அப்புறமாக வா என்று என்னை திருப்பி அனுப்பியதாக என்னுடைய சிந்தையிலே காணப்பட்டது. அப்படி இருக்கும்போது என்னுடைய நான் முனங்கின சத்தத்தை கேட்டதாக என் பக்கத்தில் இருந்த சகோதரி கூறியிருக்கிறாள். உடனே எல்லா டாக்டர்ஸும் எல்லா மெடிக்கல் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தார்கள். அப்பொழுது எனக்கு அதிசயமாக என்னுடைய ஆவி எனக்குள்ளே திரும்பி வந்ததை அவர்கள் பார்த்து அதிசயப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய ஹார்ட் ரேட், பல்ஸ் ரேட் எல்லாம் மறுபடியுமாக வர ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் கிறிஸ்தவர்கள், அதனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மறு உயிரை தந்தார் என்று சொல்வீர்கள். மெடிக்கலின் படியும் எங்களுடைய படிப்பின் படியும் உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது என்று கூறினார்கள். என்னிடத்தில் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லும்படியாகவும் நானே அவர்களிடத்தில் நிறைய கேள்விகளை கேட்கும்படியாகவும் கர்த்தர் இருந்தார். எதற்காக மூக்கில் ரைஸ்டு போட்டீர்கள், எதற்காக யூரினுக்காக கேதிட்டு போட்டீர்கள், இதுமா பல கேள்விகளை கேட்கும்படியாக கிருபை செய்தார். நான் இத்தனாம் தேதி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் ஆனேன், இன்றைக்கு தேதி என்ன, இவ்விதமாக பல கேள்விகளை நானே கேட்கும்படியாகவும் மருத்துவர்கள் யாரும் அதிசயப்படியும்படியான காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்தார். அந்த சூழ்நிலை கிட்டத்தட்ட 3 நாட்கள் நான் அந்த சுய நினைவு இல்லாமல் கோமா ஸ்டேஜில் இருக்கும்படியான சூழ்நிலை இருந்ததாக கூறினார்கள். கர்த்தர் பெரியவர், அவர் எனக்கு அதிகமான நன்மையை செய்தார். நான் ரிக்கவர் ஆகி வந்தது அற்புதமாகவும் என்னுடைய கண் பார்வை இல்லாதவளாக நான் காணப்பட்டேன். நான் பூரணமாக கண் பார்வை இல்லாதவளாக தான் இருக்க வேண்டும் போல என்று நினைத்தேன். ஆனால் என்னுடைய வாழ்விலே துக்கமாக அது காணப்படவில்லை. கர்த்தர் எப்படியாயினும் என்னை நடத்துவார் என்ற ஒரு ஆழ்ந்த விசுவாசம் எனக்குள்ளே இருந்தது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த கண் பார்வை இழப்பிலிருந்து 1 மாதத்திற்கு அப்புறமாக சிறிது சிறிதாக பார்வை வர கிருபை செய்தார். அது என்னை எப்படியாயினும் காப்பாற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் எனக்கு கொடுத்த மெடிசின் அதிகப்படியாக போனபடியினாலே கண்ணில் உள்ள ஒரு நரம்பு மிகவும் பெரிதாக விரிந்து அவ்விதமாக பிரச்சனை ஏற்பட்டது என்று கூறினார்கள். கர்த்தர் எனக்கு கிருபையினால் எந்தவித கஷ்டத்தையும் நான் உணராதபடி என்னை பாதுகாத்தார். இந்த வியாதியின் காரணமாக அநேகருக்கு நான் அறிமுகமானேன். அநேகர் என்னை பார்த்து இவள் நடமாடும் நிருபம், இவ்விதமாக பலவிதமான சாட்சிகளை கூறுவார்கள். கர்த்தருடைய பஸ்து நாம் துஸ்தோத்திரம். அதன் பின்பும் என்னுடைய சரீரத்திலே பலவிதமான பாடுகள் வேதனைகள் இருந்தாலும் கர்த்தர் சமயத்துக்கு ஏற்ற சகாயராக இருந்து என்னுடைய வியாதியின் மத்தியிலும் நான் என்னுடைய கடமைகளை சரியாக செய்யவும் உண்மையும் உத்தமமாய் செய்யவும் எனக்கு பலன் கொடுத்தார். கர்த்தர் பெரியவர், அவர் என் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நான் உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தரை துதித்து பாடும்படியாகவும் சின்னத்தின் சந்தோஷத்தை உடைய மகளாக நான் காணப்படும்படியாகவும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, நான் 2016 ஃபுல் ரிட்டையர்மெண்ட் வாங்கும் வரையிலும் வேலை செய்யவும் வார்டு சிஸ்டர், அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்ரண்ட் என்ற ப்ரமோஷன்களை வாங்கத்தக்கதாகவும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் நாளைக்கு என் வாழ்வில் கொடுக்கப்படுமோ என்று நான் எண்ணி ஜீவித்த நாட்கள் அநேகம் இருந்தது. கர்த்தர் எனக்கு கிருபையாக அந்த ரிட்டையர்மெண்ட் காரியங்களையும் பொருட்படுத்து இன்னுமாய் நான் உயிரோடு இருக்கும்படியாக கர்த்தர் பென்ஷன் வாங்கும்படியாகவும் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் செய்கிறது யாவும் நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது. கர்த்தர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவர். தீமையை ஒருபோதும் அவர் செய்ய மாட்டார். அவர் மனதார தீங்கு செய்கிற தேவன் அல்ல. அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு சகலமும் அவர் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நம்மால் அதை கிரகித்து கொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கி அநேக ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் காணும்படியாக செய்தார். இதை எதற்காக நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்றால்,
நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவர். அவர் ஒருவரே ஜீவனை கொடுக்கிறவரும் எடுக்கிறவரும் ஆனவர். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இதை கேட்கிற நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே சஞ்சலங்கள் வருத்தங்கள் வரும்போது தேவனை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டு அவர் பேரில் நம்பிக்கையாக வைக்கும்போது அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் அதிசயமான தேவன். அவருடைய நாமம் அதிசயமானது. அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும் செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.